உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும். தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. நடராஜர் கோயிலை நிர்வகித்து வரும் தீட்சிதர்கள் மீது பொதுமக்கள் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்கும்படி தீட்சிதர்கள் சபைக்கு அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 14,098 மனுக்கள் கோயில் நிர்வாகத்தில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்ததால் இதுகுறித்து 15 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என அறநிலையத்துறையின் துணை ஆணையரும் விசாரணைக் குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான ஜோதி சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை நிர்வகித்து வரும் பொது தீட்சிதர்கள் சபைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான TNPSC குரூப் 4 தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மொத்தம் 22,02,947 பேர் இந்த தேர்வை எழுத உள்ளனர். சென்னையில் மட்டும் 1,56,218 பேர் தேர்வு எழுத உள்ளனர். இதற்காக சென்னையில் 503 மையங்கள் உள்பட தமிழ்நாடு முழுவதும் 7,689 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே TNPSC குரூப் 4 தேர்வு எழுதும் தேர்வர்களின் வசதிக்காக 11,670 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தேர்வு மையங்களில் சிறப்பு பேருந்துகள் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி சென்னையில் வரும் 28 நடைபெறவுள்ள 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். இதனையொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு தலைமையில் கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அலுவலர்களுடன் மற்றும் காவல்துறை அலுவலர்களும் இதில் கலந்து கொண்டனா்.